بسم الله الرحمن الرحيم. يوم يقوم الناس لرب العالمين. كلا إن كتاب الفجار لفي سجين. وما أدراك ما سجين؟ كتاب مرقوم. ويل يومئذ للم... السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரில இஸ்லாத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் மூலமாக மனித குலத்திற்கும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கும் எத்தகைய நன்மைகள் கிடைத்து வருகின்றன என்பதை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு உலகம் பூரா கவனிக்க தவறி இருக்கின்ற, இஸ்லாம் மாத்திரமே கவனத்தில் கொள்ளுகின்ற மிக மிக ஒரு முக்கியமான நன்மையை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். உலகத்தில பெண்களை பொறுத்தவரை ஆதி காலத்திலிருந்து இன்று வரை நம்ம எடுத்துக்கொண்டோமையானால், அவர்கள் மனிதர்கள் சரிபாதியாக இருந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில, அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு வகையில, அவர்களுடைய மானத்தை காப்பாற்றுகின்ற வகையில ஒரு சமுதாய ஒரு மார்க்கம் ஒரு சிந்தனையை செலுத்தினால்தான் அது மனித குலத்திற்கு நன்மை செய்வதாக அமைய முடியும். சரிபாதியாக இருக்கக்கூடிய ஒரு சாராரை ஒரு போக பொருளாகவே கருதக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். பெண்கள்னா என்ன? அவங்க வந்து ஆண்களை கவரக்கூடிய வகையில வெளியே நடமாட வேண்டும், அவங்களை ஈர்க்கிற வகையில நடந்து கொள்ள வேண்டும். அவங்களும் அதை சரிகண்டு தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை எல்லாம் கண்கூடாக உணர்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட பெண்களும் சில பேர் என்ன விரும்புகிறார்கள்? தங்களை வந்து எல்லாரும் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டா, பெண்கள் இந்த மாதிரி வெளியே நடமாடினால்தான் நமக்கு விருப்பம், நமக்கு கவர்ச்சியாக இருக்கும், ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இது ஆதி காலத்துல இருந்து இது வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல வடிவங்கள் மாறும். சில நேரங்கள்ல அவங்களை கட்டாயப்படுத்தி அடிமைங்கிற மாதிரி வைத்து ஆட சொன்ன ஆடுவது என்கிற நிலையில வைத்திருந்தது ஒரு காலம். இன்றைக்கு அதே மாதிரியான விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது உரிமைங்கிற பேர்ல, அது நல்லதுங்கிற பேர்ல அவங்களுக்கு திணிக்கப்பட்டு மூளை சலவை செய்யப்பட்டு அதே காரியம் இன்றைக்கு நடக்கிறது. பெண்கள்னா என்ன? அவங்க வந்து ஆண்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காக வேண்டி, அது புருஷன் என்ற ஆணுக்கு மாத்திரமில்ல, எந்த ஒரு ஆணா இருந்தாலும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஏதாவது ஒரு வகையில சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் பெண்கள் படைப்பு என்ற அடிப்படையில இன்றைக்கு உலகம் பெண்களை போகப் பொருளாக கருது, மனித உரிமைங்கிற பேர்ல கூட போகப் பொருளாக கருதுகிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திரைப்படத்துல பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க, ஆண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க? ஆண்கள் ஒரு முழுமையாக ஆடை அணிந்திருப்பார்கள், கோட்டு சுட்டு போட்டிருப்பார்கள், பேண்ட் போட்டிருப்பார்கள், அது டை கட்டி இருப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு பெண்ணை எப்படி காட்டுவார்கள்? மிக மிக குறைந்த ஒரு ஆடையை அணியக்கூடிய வகையில தான் பெண்களை கூடாது நிப்பாட்டுவாங்க. ஒரு ஆண் வந்து அவனுடைய சில உறுப்புகளை மறைக்க தவறுகிற காரணத்தினால் பெரிய பாரதூரமான விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டுவிட போவதில்லை. அவனே ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணக்கூடிய வகையில மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு உலகம் பெண்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறது? அவங்களுக்கு கை உழவு தெரியக்கூடிய வகையில ட்ரெஸ் இருக்கிறது, இடுப்புக்கு கீழே இடுப்பு தெரியக்கூடிய வயிறு தெரியக்கூடிய வகையில அவங்களுடைய ட்ரெஸ் இருக்கிறது, முதுகுல எடுத்துக்கிட்டா முக்காவாசி தெரியக்கூடிய வகையில அவங்களுடைய ஆடை அணிவிக்கப்படுகிறது, அவங்களுடைய தொடை பகுதி எல்லாம் தெரியக்கூடிய வகையில ஆடை அணிவிக்கப்படுகிறது. அந்த குறைந்தபட்ச ஆடை கூட உடலை இறுக்கி பிடிக்கிற விதமாக அமைத்துதான் சினிமாவில காட்டுகிறார்கள். ஊடகங்கள் எப்படி காட்டுகிறார்கள்? கவர்ச்சி படம் என்று போடுகிறார்கள். ஒரு ஆம்பளை எந்த மாதிரி படம் போடுகிறார்கள், பெண்ணை எந்த மாதிரி போடுகிறார்கள்? அப்ப எந்த என்ன விளங்குகிறது? பொம்புளை என்று சொன்னா ஆம்புளைக்கு சந்தோஷம் கொடுக்கிறது தான் படைக்கப்பட்டவ, ஒரு போக பொருள். அவளுக்கு ஒரு மானமோ மரியாதையோ ஒரு கண்ணியமோ கௌரவமோ கிடையாது. அந்த காலத்துல எப்படி வந்து தாசிகளை ஆட விட்டு பாட விட்டு எல்லாரும் ரசித்துக் கொண்டிருப்பார்களோ அந்த ஒரு நிலையைத்தான் உரிமைங்கிற பேர்ல முதல்ல கட்டாயப்படுத்தி அதை செய்ய வைத்தார்கள். இன்று வந்து அது சரிகாண வைத்து மூளையை செலவு செஞ்சு அதை வந்து திணிக்கப்பட்டு அதே காரியம் நடக்கிறது. ரெண்டு ஒரே காரியம் நடக்கிறது. அது வற்புறுத்தி செய்கிறார்கள், இன்றைக்கு என்ன செய்யறாங்க, விரும்பி செய்யறாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு மனிதர்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சினிமா விட்டுருங்க, செய்தித்தாள்களை விட்டுருங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்திலேயே கூட ஆடை நிர்ணயிப்பார்கள். மாணவர்களுக்கு ஒரு ஆடை நிர்ணயிப்பார்கள், மாணவிகளுக்கு ஒரு ஆடை நிர்ணயிப்பார்கள். அப்ப மாணவர்கள் மாணவிகளுடைய ஆடைகளை வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா போட்டுட்டு வாங்கண்டா கூட அது பொருத்தமானது இல்ல, அது கூட நம்ம ஏத்துக்கொள்ளலாம் ஒரு அளவுக்கு. ஆனா என்ன நடக்கிறது? ஆம்பளைக்கு ட்ரெஸ் என்னன்னு கேட்டா ஒரு ஃபுல் பேண்ட் போட்டு வரணும். ஒரு பத்தாம் கிளாஸ் மாணவனாக இருந்தால் அவன் முழுக்கை சட்டை அணிந்திருக்க வேண்டும், முழு கால் சட்டை அணிந்திருக்க வேண்டும். அவனை பொறுத்தவரைக்கும் அவனுடைய கையும் முகமும் தான் தெரியும்.
மற்றதெல்லாம் மறைத்தவனாகத்தான் ஒரு ஆணுடைய யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சீருடை ஆண்களுக்கு இப்படித்தான் தீர்மானிக்கப்படுகிறது. பெண்களுக்கு அதே பள்ளிக்கூடத்தில் என்னமா தீர்மானிக்கிறார்கள், அவர்களுக்கு கை இவ்வளவுதான் இருக்கும், அவங்களுடைய கவுனம் சொல்லி தொட வரைக்கும் இருக்கும், அப்ப தொடக்கி கீழே உள்ள கால் எல்லாம் தெரியக்கூடிய வகையில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் படிக்கிறார்கள். ஆண்கள் கொஞ்சம் குறைவான ஆடை அணிந்தால் பெரிய பாதிப்பு எல்லாம் ஏற்பட போவதில்லை, பெண்கள் குறைவான ஆடை அணிந்தார்களே ஆனால் அதுல வந்து அவங்களுக்கும் பாதிப்பு. ஆண்கள் கூட படிப்புல கவனம் செலுத்த முடியாமல் அதனால் அவன் வந்து ரொம்ப பின்னடையக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் தெரிந்து இருந்தும் கூட அதனால மார்க்ல பெண்கள் எடுக்கிறாங்க, ஆண்கள் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இவன் வந்து டிரெஸ் குறைச்சு கொண்டே பெண்களை கொண்டே விட்டவன அவன் வந்து படிக்க மாட்டேங்கிறான், அவனுடைய தரம் எல்லாம் குறைந்து போய்விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நடத்தக்கூடிய அறிவாளிகளுக்கு, அதுல படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, அதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு, அதுக்கு பிள்ளைகள் அனுப்பக்கூடியவர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியல? ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும், பொம்பளை எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணை கண்ணியமா நடத்துவது என்ன, அவளை வந்து எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தாசியை போல அவளை வந்து நடத்துவது என்ன, இந்த ஒரு வேறுபாடு விளங்காமல் அவங்களுடைய ஆட பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி நிர்ணயித்தார்களே ஆனால் காலேஜுகள்ல கல்லூரிகள்ல இந்த மாதிரி நிர்ணயித்தார்களே ஆனால் அப்ப இவர்கள் என்ன விளங்கல, பெண்களை கண்ணியமாக நடத்தல் என்பது உலகத்தில் யாருக்கும் விளங்கவில்லை. பாக்கிறோமா இல்லையா, பெரிய பெரிய முதல்வர்கள் பிரதமர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்கள்ல கூட இந்த மாதிரியான ஒரு ஆடையோடு போய் பெண்கள் உட்கார்வதும், இந்த மாதிரி ஒரு ஆடையோடு ஆம்பளை உட்கார முடியுமா? ஒரு முதல்வர் கலந்து கொள்கிறாரு, ஒரு முக்கியமான தலைவர் கலந்து கொள்கிறாரு, அந்த மேடையில பாத்தீங்க என்று சொன்னா காலுக்கு மேல காலை போட்டு தொடையெல்லாம் வந்து வெளியில உள்ள ஆடியன்ஸுக்கும் முதல்வருக்கும் தெரியக்கூடிய வகையில போய் அதை வந்து காட்சியா ஆக்குறாங்க, மீடியாக்கள்ல காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த மேடையில வந்து ஒரு ஆம்பளை போய் உட்கார்ந்தா தீர்ணிப்பார்களா? ஆண்கள் இந்த மாதிரி ஒரு சக்தி அளவுக்கு டிரெஸ் போட்டுக்கொண்டு ஒரு பொது மேடையில உட்கார முடிந்தால் அது அருவறுப்பா இருக்கிறத, அதை விட இது அருவறுப்பா இருக்க வேண்டாமா? அதை விட நம்ம இருக்க வேண்டாமா? இது என்ன, இது அநியாயமா இருக்கு? ஒரு ஆம்பளை கூட வெக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை பெண்கள் செய்கிறாங்களே, ஒரு ஆண்கள் கூட கூசி நடுங்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு பொதுவான சபையில ஆண்கள் மத்தியில வேண்டால் இந்த மாதிரி நடப்பார்கள், பெண்கள் மத்தியில ஆண்கள் இப்படி நடக்க மாட்டார்கள். ஆனால் பெண்கள் ஆண்கள் மத்தியில் இப்படி நடக்கிற அளவுக்கு துணிச்சலாக செய்கிறார்களே, தப்பு இல்லைன்னு நினைத்துக் கொண்டு செய்கிறார்களே, அவர்களுக்கு எது நல்லதுன்னு போதிக்கப்படல, அந்த பெண்ணுக்கு தெரியல. ஆகா, நம்மள ஒரு மாதிரியாவில் ஒரு போக பொருள் மாதிரில பாக்குறாங்க, அடுத்தவங்க பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த காலத்துல இருந்துச்சு அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, இது எப்படி நம்ம உடன்படுவது என்று அவள் விளங்காத வகையில் அந்த பெண்ணும் இருக்கிறார். அவள் அப்படியே இந்த சமூகம் வந்து என்ன செய்கிறது, பயிற்றுவிக்கிறது. ஒரு ஆணை வந்து அந்த மாதிரி பயிற்றுவிக்க மாட்டா, அப்ப என்ன விளங்குறது, படித்தவர்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது, அரசியல்வாதிகள் மத்தியில் அப்படித்தான் இருக்கிறது, தலைவர்கள் மத்தியில் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு விஞ்ஞானிகளா இருந்தா கூட ஒரு ஆம்பளை விஞ்ஞானி பொம்பளை விஞ்ஞானி அணிகிற ஆடையை பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு முழுமையாக மறைத்த நிலையில் ஆடை அணிகிறார்கள், பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆடை அணியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிவதில்லை. அட விளையாட்டுல கூட ஒரு டென்னிஸ் விளையாட்டை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆம்பளைக்கு அரக்கால் டவுசரை போட்டு விடுறான், பொம்பளைக்கு ஒரு சட்டி மட்டும் போட்டு விட்டு தொடக்கி மேல கவுன போடுறானா இல்லையா? ஏப்ப ஒரே விளையாட்டு, அந்த விளையாட்டை ஒரு ஆம்பளை விளையாடுற அளவுக்காவது பெண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமா? அப்ப இவங்களுடைய பார்வை என்ன, பெண்கள் சொன்னா ஆம்பளை அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆம்பளைக்கு சுகம் கொடுக்கணும் என்கிற வகையில் தான் இன்றைக்கு பெண்ணினம் நடத்தப்படுகிறது. இதுக்கு பேர் மனித உரிமையா? எதுக்கு இந்த மாதிரி பெண்கள் அவங்களுடைய மானத்தை இழத்தை இழந்து கேவலமாக ஒரு அற்பத்திலும் தாசிகளை போல நடத்தப்படுவது வந்து உரிமை என்கிற அளவுக்கு இன்னைக்கு மூளைச்சலவை செய்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல உலகமே பார்க்காத விஷயம், பார்க்க மறுக்கிற விஷயம், கண்ணு முன்னாடி 1000 விளைவு ஏற்பட்டாலும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூளை இதை சொல்லுதா இல்லையா? என்ன சொல்லுது, ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே மாதிரியா டிரெஸ் அணிய முடியாது, ஆணுடைய உடல் வேற பெண்ணுடைய உடல் வேற, ஆண்கள் குறைவான அளவுக்கு ஆடை அணிந்தால் அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை, பெண்கள் குறைவான உடை அணிவார்களே ஆனால் அந்த பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது, அதை விட முக்கியமாக ஆண்களுடைய மனநிலை கெட்டு ஆண்களுடைய தடுமாற்றம் ஏற்படுவதற்கெல்லாம் காரணமாக அமைகிறது, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சினிமாக்கள்ல இந்த மாதிரியான அரைகுறை ஆடைகள்ல ஆடக்கூடியவர்கள், பொது இடங்கள்ல இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிப்பதற்காக வேண்டிய ஆண்களுடைய வக்கர புத்தியின் காரணமாக அறிவு ஜீவிங்கிற போர்வையை போர்த்தி கொண்டு, பெண் உரிமை என்கிற போர்வையை ஆம்பளையும் சேர்ந்து போர்த்தி கொண்டு இதையெல்லாம் நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அவங்களுடைய தங்கச்சி அந்த மாதிரி ஆட விடுவார்களா? அவங்க மனைவி அந்த மாதிரி வெளியே அனுப்புவாங்களா? அப்ப அடுத்தவனுடைய மனைவி அடுத்தவனுடைய தங்கச்சிய இந்த மாதிரி பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் இந்த வாதம் எடுத்து வைக்கப்படுகிறதே தவிர, உன் மகளை அப்படி அனுப்புவியா? உன் தங்கச்சியா, உன் மகளுக்கு நீ எதை செய்ய மாட்டியோ,
உன்னுடைய தங்கச்சிக்கு நீ எதை செய்ய மாட்டியோ, உன் மனைவிக்கு நீ எதை செய்ய மாட்டியோ, அதை வந்து அடுத்தவர்கள் செய்யணும் நீ பேசினா பெண் உரிமைக்கா பேசுறப்ப? இது பெண் உரிமைக்கு பேசுறது இல்ல, வக்கர புத்தியில. ஐயா வக்கர புத்திக்கு எல்லாரும் வாங்கன்னு சொன்ன கேப்பானா? நான் உங்களை எல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கணும், அதுக்காண்டி அறுகுறை ஆடையில வாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியுமா? அதை மறைக்கிறதுக்கு உள்ள திரை என்ன? நாங்கள் அறிவாளிகள், மூளையை அறவே